ஆ சூப்பராக இருக்கு ப்ரோ. ஆக்டிங் ஆ வேற லெவல் ப்ரோ. எல்லாம் ஜென்ஸனோட படம் வந்து காமெடியாக இருக்கும். ஆ காமெடிலாம் இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ. காமெடி பயங்கரமாக இருக்குது. படம் நல்லா இல்லை, படம் வந்துட்டு வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை இல்லை ப்ரோ, அவன் சும்மா சொல்கிறான் ப்ரோ, வந்து பார்க்கலாம் ப்ரோ. ஒர்த்து தான் ப்ரோ, காமெடி எல்லாருமே வந்து பார்க்கலாம் ப்ரோ. பூஜாவோட ஆக்டிங் ஆ வேற லெவல் ப்ரோ. பூஜா பார்க்கல ப்ரோ, நான் அப்பனாக தான் பார்த்தேன். இன்னொரு ஆக்டிங் தெரியும் எப்படி போயிருக்கோன்றது. எந்த சீன்லயுமே நம்மளால மிஸ் பண்ண முடியல தளபதியை. எங்க 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 அப்படியே பார்த்துட்டே தேடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. செம்மையாக நடிச்சிருக்காரு, வேற லெவல். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்து தளபதியோட ஷோ ஃபஸ்ட் டைம் நான் வரேன் தேட்டருக்கு, ஃபஸ்ட் டேவே வரேன். அது ஆனால் வேற லெவல் என்ஜாய்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தளபதி ஐ லவ் யூ. போகிறேன் நான் இன்னைக்கு மூணாவது வாட்டி நான் பார்க்க போகிறேன் நான் இந்த படத்தை. ஆல்ரெடி 4 மணிக்கு ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேன், திரும்ப 11 மணிக்கு பார்த்தேன், இப்போ 5 மணிக்கு கமலா பார்க்க வந்திருக்கேன். படம் வந்து சான்ஸே இல்லை சார், செம்மையாக இருக்குது. நீங்கள் தளபதியோட ஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த படத்தில், அட்டகாசமாக இருக்குது ஸ்டன்ஸ் எல்லாம். அப்புறம் அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே படம் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. அதுக்காக தான் நான் இப்போ 3 மணிக்கெலாம் வந்திருக்கேன். திரும்ப நைட் ஷோவும் பார்க்க போகிறேன், ராகி தேட்டரில் பார்க்க போகிறேன். படம் ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான படம் தளபதி ஃபார் எவர் சார். தேவையில்லாத சீன்கள் வந்து எதுவுமே கிடையாது பிரதர். நீங்க காமெடிலாம் பாத்தீங்கன்னா கரெக்டா ட்ராக்ல தான் விழுந்திருக்கு. காமெடி வந்து நம்ம யோகி பாபுவும் அப்புறமா ரெட்டினும் நம்ம பண்ணிருப்போம் நினைச்சிருப்போம். விடிவி கணேஷோட காமெடி தான் பிரதர் நீங்க பாக்கணும். சரியான டைமிங்ல அடிச்சு தூக்கி இருக்காரு. அவரோட அந்த வாய்ஸில் டே தம்பி இப்படிலாம் பேசும்போது நமக்கு ஸ்க்ரீனில் கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கோம். அதனால் அந்த சீன்லாம் நல்லாயிருக்கு. ஏன்னா பாட்டு தான் எப்பயுமே விஜய் அண்ணா படம்னா பாட்டு தான். பட் இதில் பாட்டு வந்து 2 பாட்டு தான் இருக்குது, ஒரு பாட்டு சுச்சுவேஷனோடு போயிடுது. கண்டிப்பாக ஒர்த் தான் சார், பார்க்கலாம். ஆமாம், 2 வாட்டி படம் ஃபுல்லாகவே பார்த்துருக்கீங்க. எந்த சீன் உங்களுக்கு அதில் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம்? எந்த சீன் வந்து லேக் அடிச்சு இந்த சீன் மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சீன்? இல்லை அதான் பிரதர் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், லேக் சீனு எதுவுமே கிடையாது. பெஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அண்ணாவோட பஞ்சினால இன்டர்வல் பஞ்சு தான். அந்த இன்டர்வல் அந்த ட்விஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அவங்க வந்து டெரரிஸ்ட்டுக்கே ட்விஸ்ட் வைப்பார். அதுக்குமா நீங்கள் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க, ஹைஜாக் படம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைஜாக் பண்ணிவிட்டு தப்பிச்சு போகிறவங்கள பாகிஸ்தான்லேயே போய் தூக்கு வரேங்க அண்ணா. கிளைமேக்ஸ்லாம் அதில் தான் இந்த ஜெட் ஃபைட்டுலாம் வரும். ஃபைட்டர் ஜெட்டில் போட்டு அடி அடி நவுத்து நவுத்து நவுத்திருப்பார். சரியான படங்க, ஒன்லி ஒன்லி பாசிட்டிவ்ஸ் தான். நெகட்டிவ்னு யாராவது பிடிக்காதவங்க சொல்லுவாங்களா? இருக்கும், நல்ல படம் சார். ஹேட்டர்ஸுக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணா நீங்கள் ஹேட் பண்ணிகிட்டே இருங்க, எங்கள் அண்ணா வளர்ந்துட்டே போவார். தளபதி விஜய் அண்ணா ஃபார் எவர் சார், அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் ஹேட் பண்ணுங்கள், அவர் வளர்ந்துட்டே இருப்பார், அவ்வளோதான். ரொம்ப எக்ஸ்பெக்ட் நான் கொஞ்சம் பில்டப் பண்ண மாரி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் மிஸ் ஆகுது. கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக லாஜிக்கல் மிஸ்டேக்காக இருக்குது. லாக்னா லாஸ்ட்டு அந்த ஜெட்டுலாம் பயங்கரமாக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் நல்லா இருக்குது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் தளபதி தான் படம் ஃபுல்லாக தளபதி தான். மற்றபடி வேற யாரும் காமெடி சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகுது, சில இடத்துல ஒர்க் ஆகல. நான் மற்றபடி தளபதிக்காக பார்க்கலாம். மற்றபடி எனக்கே கஷ்டமா இருக்கு ப்ரோ. எதனால ப்ரோ சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, விடுங்க, மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம், விஜய் விஜய்க்காக பார்க்கலாம். நெல்சனோட படம் காமெடியாக இருக்கும், ஏன் இந்த படம் வந்து திடீர்னு இப்படி ஒரு ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரீசன்? கிரிஞ்சா இருந்துச்சுண்ணா, ஃபுல் கிரிஞ்சு. ஆக்ஷன் சீன்ஸ் ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆக்ஷன் சீன்ஸ் ஓகே. ஒரு வாட்டி இன்ட்ரோ சீன் அந்த கார் ப்ளே ஆகிற சீன், அதுக்கப்புறம் ஜெட் ஓட்டு, அது தவிர்த்துருக்கலாம்ண்ணா. அது வேணாம், செட் ஆகல. இது கூடலாம் கேஜிஎஃப் கம்பேரே பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. நாளைக்கு ரிலீஸ் ஆகுது படம், ஸோ இப்போ பீஸுக்கு வந்திருக்கீங்க. இந்த படம் இப்போ ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை அதுக்கு இருக்கலாங்கிற மாதிரி? இதுக்கு வலிமையே பரவாயில்லண்ணா, பார்த்துக்கோங்க. நல்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், ரொம்ப வேடாக சொன்னாங்க. ஆனால் நான் இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. தலைமை ஃபேனாக ரொம்ப சூப்பராக இருந்தது. எவ்வளோமா இருக்குடா, எப்போ படம் முடியும் இருக்கு ப்ரோ? ஆமாம் ப்ரோ, ரொம்ப லேக் ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ. ஹெல்த்தோட படம் காமெடியாக இருந்துச்சு, காமெடிலாம் எடுக்கவே இல்லை ப்ரோ. எவ்வளோமா எடுத்துருக்காங்க, கேரக்டர்ஸ்க்கு மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம விஜய்க்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அதுதான் தளபதி ஃபேனுக்கு வேணும். அவர் கையில் வச்சிருப்பார், ஸ்கிரிப்டில் கை வச்சிருப்பார் நினைக்கிறேன். அதனால எல்லாமே டோட்டலாக ஃப்ளாப் ஆயிடுச்சு. சாங்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் திரைத்தி பிடிக்க மட்டும் ஓகேவாக இருந்துட்டு ப்ரோ, மற்றெல்லாம் வேஸ்ட் தான். வலிமையே பரவாயில்ல இருந்துச்சு ப்ரோ. நீங்க தளபதி மாஸ்
லுக்கு, அதுக்கப்புறம் பூஜா ஆக்டரோட ஆக்டிங் எல்லாமே வேற லெவல், வேற லெவல், சூப்பராக இருக்கு. காமெடி இருக்கா ஆக்ஷன் படம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஃப்ளைட்டோட சீனாக இருக்கும், லாஸ்ட்டு சீனு வேற லெவல், சூப்பர். ஃப்ளைட் சீனில் கார் ஃப்ளை ஆகுது இல்லையா மாலில், அந்த இன்ட்ரோல் சீன்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே நிறைய பேர் வந்து வலிமையில இருந்து காப்பி அடித்த மாதிரி இருக்குது. அந்த பைக் ஸ்டண்ட் வந்து அங்கே அஜித் வந்து அந்த கிளாஸ் உடச்சிட்டு வர மாதிரி இருக்கும், சேம் காப்பியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லுவீங்க? இல்லை இல்லை, தளபதி மாஸ் அதுக்கப்புறம் பழைய படத்தில் வந்து போக்கிரி படத்தோட டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஒரு தடவை முடிவு பண்ணுறேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வருது இல்லையா, அதெல்லாம் திரும்ப எகெயின் இந்த படத்தை காப்பி பண்ணி வச்ச மாதிரி எதுவும் ஃபீல் ஆகுது. அந்த திருப்பாச்சியில் வந்து தட்டுற ட்ரில் போட்டு வருவாங்க, ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அதில் இருக்குது. அதெல்லாம் எப்படி இருப்பாங்க தளபடியோட பழசெல்லாம் நான் ஆவப்படுத்தி சொல்கிறதுக்காக ஆவப்படுத்தி ஒரே படமாக கொடுத்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்ல வரீங்க. படம் வருதா? படம் வருது. ஓகே.